விண்ணிலவே விண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ உங்களோட பெஸ்ட் வர்ஸ்ட் வீடியோ ஒண்ணு அப்படின்னு நீங்க என்ன நினைப்பீங்க கால் மீரா மிஸ்ன் ட்ரோல்ஸ் ஆர் ரெட் கலர் Dress போட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டாங்க ஐ ஹேவ் வேற லெவல்ல இருக்குமே இன்டர்நேஷனல் ஃபேம் கவின் முகேன் தர்ஷன் சாண்டி நாட்டு லோகோ பின்னாடி தான் இருந்தாங்க ஐஸ்வர்யா தத்தாவை நான் ரொம்ப மங்கமா கலாய்ச்சிருக்கேன் அவங்க சென்னை வந்து அவங்களை ஹேர் கட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஐஸ்வர்யா தத்தா ஹேர் கட் பண்ணதை நம்ம எப்படி காட்டலாம் எப்படி காட்டல ஏன்னா நமக்கு ஹேர் இல்ல நம்ம பாய்ஸ் இல்ல கேர்ள்ஸ் நல்லா மடிச்சு ஏதாவது பண்ணி காட்டேன் அண்டர் வேர் எடுத்து தலையில போட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் லைக் மிரட்டல்கள் ஏதாவது வந்திருக்கா ஐ ஹர்ட் தட் அந்த கூட வந்து ஒரு ஒரு வீடியோ ஜாக்கி இருக்காங்க சோ நிறைய ஸ்டோரிஸ் போட்டு என்னென்னமோ ஷி வாஸ் ரியாக்டிங் ஏதோ வீடியோல நான் ஃபீச்சர் பண்ணேன் அது எனக்கு பெருசா தப்பா படல எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா நீங்களும் மீரா அமித்தும் வந்து பேசிருக்கீங்களா ஆமா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எஸ் ஆல் குட் உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்திருக்கேன் இந்தியா கிளிட்ஸ்ல நல்லா பண்றீங்க கீப் அப் Thank you so much. So, நீ வந்து நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோனாலதான் நான் செம்ம ஃபேமஸ் ஆனேன். உங்களுக்கே ஒரு வீடியோ இருக்குல்ல அந்த மாதிரி ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னா என்ன வீடியோ உங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இனிஷியலா வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து எந்த ஹோப்புமே இல்லாம எனக்கு பேசிக்கலா நான் பாடுவேன் சோ நம்ம வாய்ஸ் வந்து எல்லாரும் கேட்கணும் பாடணுங்கிறதுக்காக தான் வீடியோஸ் போட ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்னன்னா வாட் ஐ ரியலைஸ் வாஸ் நம்ம டெய்லி பாடிக்கிட்டே இருந்தா யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஒன்னும் சித் ஸ்ரீராமோ இல்ல ஹரிச்சரனோ இல்ல ஹரிஹரனோ இல்ல இல்லையா நம்ம காமனான ஒரு ஒரு பாய் உட்காந்து பாடினா யாரும் கேட்க மாட்டாங்கிற கான்செப்ட் எனக்கு அப்பயுமே புரிஞ்சிருச்சு அப்போது என்ன ரியலைஸ் ஓகே நம்ம வந்து ட்ரோல்ஸ் காமெடி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ பொலிட்டீஷியன்ஸை நிறைய கலாய்ச்சேன் இனிஷியலா தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜா இவங்க எல்லாம் ஸோ அந்த வீடியோஸ் தான் வைரலா போச்சு பட் இப்போ சீசன் டூவோட ட்ரோல்ஸ் அந்த கண்டென்ட் பண்ணப்போ அதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு ரீச் எனக்கு கொடுத்தது நான் காலேஜ் வந்தப்போ எனக்கு வந்து ஐஏஎம் சேர்றப்போ ஐ ஹேட் லைக் 30,000 ஃபாலோவர்ஸோட தான் வந்தேன் இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் 2 சீசனோட ட்ரோல்ஸ் பண்ண பண்ண தட் லைக் இன்க்ரீஸ் டு 1 lakh அண்ட் அந்த மாதிரி ஸோ பிக் பாஸ் 2னாலதான் எனக்கு அந்த ஒரு ஒரு வைரல்ங்கிற ஒரு ஃபேக்டர் வைரல் ஐ டோன்ட் நோ இஃப் ஐம் வைரல் பட் அந்த ஒரு சொன்னதால சொல்றேன் மேபி அந்த மாதிரி ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்களோட பெஸ்ட் வர்ஸ்ட் வீடியோ ஒண்ணு அப்படினா நீங்க என்ன நினைப்பீங்க பெஸ்ட் வீடியோனா ஐ திங்க் கால் மீரா மித்ரன் ட்ரோல்ஸ் ஆர் வீடியோஸ் ஓகே ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் உங்க கூட இன்டர்வியூ வரேன்னு சொன்ன உடனே எனக்கு பர்சனலா எல்லாரும் மெசேஜ் அனுப்புனாங்க ஸ்பீக் அபவுட் சூப்பர் மாடல் 2 அகமத் அப்படினு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா 4 பேர் क्वेश्चंस தான் அனுப்பிட்டு இருக்காங்க தாராளமா கேக்கலாமே தாராளமா கேக்கலாம் அதுதான் அவங்க வீடியோ நான் பண்றது அது ஒரு ஒரு நல்ல ஒரு பேராவே மாறிடுச்சு மீரா மீரா அப்படிங்கற ஒரு ஒரு மைண்ட் பேர்லயே என்ன ஒரு கனெக்ட் இருக்குது ஆமா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆவது டிஎம்ல அனுப்புவாங்க அண்ணா என்னன்னா நீனு போட்டாலே மீரா மீரான் ரெண்டு பேரும் பேர் தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து வெரிஃபைட் அக்கௌண்ட் சோ ஃபர்ஸ்ட் சஜஷன்ல காட்டும் சோ ரெண்டு பேர் பேரும் ஒரே பேக் டு பேக் வருது சோ மக்கள் வந்து அந்த மாதிரி வச்சிட்டாங்க அஹமத் மீரான் மீராமித்துன் மீராமித்துன் அந்த மாதிரி சோ ஐ வில் டெல் யூ ஆல் மீராமித்துன் ட்ரோல்ஸ் தான் என்னோட பெஸ்ட் நான் சொல்றேன் பிகாஸ் பீப்பிள் ரியலி என்ஜாய் தட் வர்ஸ்ட் நான் சில கொஞ்சம் ஓகேயான வீடியோஸ் தான் நடுவுல பண்ணேன் லைக் அந்த பிக் பாஸ் 2 முடிச்சுட்டு கண்டென்ட்டே இல்லாம என்ன பண்ணலான்ட்டு சில வைன்ஸ் அதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணேன் பட் அது அவ்வளவு பெருசா ஒர்க் அவுட் ஆகல தென் ஐ ரியலைஸ் தட் அந்த மாதிரி வைன்ஸ் ஓன் வாய்ஸ் வைன்ஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சோ பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து ட்ரோல் பண்ணி காம் சிரிக்க முடியல அது நான் நல்லா பண்ணேன் ரியலைஸ் சோ அது அப்படியே ஒரு ட்ராக் எடுத்து நான் 2 இயர்ஸா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் அவங்க ஹேர் கட் பண்ண உடனே ஐஸ்வர்யா தத்தா ஹேர் கட் பண்ணதை நம்ம எப்படி காட்டலாம் எப்படி காட்டல ஏன்னா நமக்கு ஹேர் இல்ல நம்ம பாய்ஸ் இல்ல கேர்ள்ஸ்னாலும் மடிச்சு ஏதாவது பண்ணி காட்டலாம் நமக்கு ஹேர் நான் என்ன பண்ணேன் அண்டர் வேர் எடுத்து தலையில போட்டு வீடியோ பண்ண ஆரம்பிச்சேன் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் லைக் ஐ யூஸ் டு லைக் டூஸ் ரொம்ப பங்கமா எல்லாம் நான் பண்ணிருக்கேன்
இறங்க போறோம் உங்களோட ஃபேன்ஸ் விஷஸ் இந்தியாவின் ஃபேன்ஸ் விஷஸ் என்னன்னா இந்த டாபிக் தான் ஓகேவா ஓகே சோ எப்படி அந்த வீடியோ ஆக்சுவலா நிறைய மீரா மித்துன் ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம் பட் ஒரு சென்சேஷனலா நிஜமா ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து நீங்க எடுத்து பண்ணீங்க அதுல சின்மயி மேம் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் எல்லாருமே டாக் பண்ணி பண்ணீங்க சோ இதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்தது உங்களுக்கு போத் பாசிட்டிவா நெகட்டிவா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு உங்களுக்கு நெகட்டிவ் வந்து எப்படி வந்ததுன்னா லைக் நீ என்ன வந்து சோசியல் மீடியால என்ன மாரல் போலீசிங் பண்ண கிளம்பிட்டியா நீயே வந்து ஒரு லைக் உருப்படாம வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் அதுக்கு அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ போடுறாங்க ஸ்டோரியில அவங்க வந்து ஏதோ ஷேர் பண்றாங்கன்னா பண்ணட்டும் லட்சுமி ராமகிருஷ்ணனும் சின்மயி என்ன போலீஸா அவங்களெல்லாம் எதுக்கு நீ வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு ரொம்ப சொல்ல மாட்டேன் ஒரு 10-15 பீப்பிள் அந்த மாதிரி பேசினாங்க மீதி எல்லாமே பாசிட்டிவ் தான் லைக் யூ வோன்ட் பிலீவ் ஒரு கேர்ள்ஸ் தான் எல்லாம் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜ் அண்ணா கிரேட் ஸ்டெப் எனக்கு எங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பசங்க வந்து சில பசங்க ரேண்டமான அக்கவுண்ட்ஸ்ல இருந்து வந்து பிரைவேட் பார்ட்ஸோட போட்டோ சென்ட் பண்றது அசிங்க அசிங்கமா வந்து லைக் வரியா அப்படி இப்படின்னு மெசேஜ் அனுப்புறது எவ்வளவு காசு இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் எல்லாம் வரும் அவங்க பார்த்தா போதும் தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா நீங்களும் பேசிருக்கீங்களா என்ன பேசினா லைக் அவங்க வந்து பிக் பாஸ் முடிச்சிட்டு சீசன் 3 முடிச்சிட்டு அவங்க வந்தப்போ வந்து ஷீ மெசேஜ் மீ ஆன் இன்ஸ்டா ஏன்னா சீசன் 3 அவங்க நான் கலாய்ச்சேன் அந்த சில தர்ஷன் கூட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வச்சு நான் கலாய்ச்சேன் சோ அந்த வீடியோஸ் நல்லா போச்சு அதெல்லாம் பாத்துட்டு அவங்க வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஹாய் அப்படின்ட்டு நல்லா வீடியோஸ் நல்லா பண்ண என்ன பத்தி நைஸ் ஸ்டஃப் அபவுட் மீ நானும் ரொம்ப எல்லாம் வந்து அவங்க கிட்ட கான்வர்சேஷன் ஏன்னா கொஞ்சம் அவங்க ஆளு கொஞ்சம் பயங்கரம் நம்ம ஏதாவது பேசி அடுத்த யூடியூப்ல நம்ம கண்டென்ட்டா மாறிடக்கூடாது அப்படின்ட்டு ஓகே ஓகே மீரா தேங்க்யூ மீரா அப்படின்ட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் வாசிகள் அவங்க ஒரு ரெட் கலர் டிரெஸ் போட்டு ஒரு ஒரு வீடியோ போட்டாங்க ஐ ஹாவ் இன்டர்நேஷனல் ஃபேம் அப்படின்ட்டு ஒண்ணு போட்டாங்க அண்ட் கவின் முகேன் தர்ஷன் என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரி சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரியாக்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன் பட் தென் நம்ம சம்டைம்ஸ் சில விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணலன்னா நம்ம வந்து அந்த தப்பு நம்ம அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிரும் பிகாஸ் அங்க எதுவுமே அவங்கள பொண்ணுங்கிறதுக்காகவோ கலாய்க்கல அவங்களை ஸ்லட் ஷேமிங்கா பண்ணலாம் அவங்க லூஸ் மாதிரி பேசினதான் நான் காட்டினேன் Yeah, so that's what. அதுக்கப்புறம் I put a reply story and அதுக்கப்புறம் ஷி பிளாக் மீ ஏன்னா கண்டினியூஸா நிறைய வீடியோஸ்ல உங்களை ஃபீச்சர் பண்ணாலும் யாருமே காண்டா இருக்கு நீங்களே ஒருத்தவங்க உங்களை வந்து கண்டினியூஸா ட்ரால் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா வந்து நீங்களே காண்டாயிட்டு பிளாக் பண்ணிருவீங்களா சோ அந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃப்ரீயா சரி ஓகே இப்பதான் பிளாக் பண்ணிட்டாங்களா இன்னும் கெத்தா கலாய்க்கல அப்படின்ட்டு இன்னும் இறங்கிக்க அது ஒரு கண்டென்ட்டாவே மாத்தி ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் ப்ரொஃபஷனலா பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு இமேஜினேஷன் சரியா இப்ப மீரா முத்துன் வந்து உங்களுக்கு கால் பண்ண போறாங்க கால் பண்ணி உங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ என்ன பண்ணுவீங்க போவேன் கண்டிப்பா மீட் பண்ணிட்டு முதல்ல ஒரு கண்டென்ட் ஒன்று பிளான் பண்ணிட்டு போறோம் இவங்களை மீட் பண்ணா லைவா இவங்களை வச்சு நம்மளும் அவங்களும் சேர்ந்து எப்படி கொலாபரேட் பண்ணி வீடியோ பண்ணலாம் போட்டா வைரலா போகும் கண்டென்ட் கிரியேட்டர் ஆச்சு எல்லாமே கண்டென்ட் தானே நமக்கு அவங்க ஒரு பர்பெச்சுவல் நடமாடும் கண்டென்ட் ஸோ அதனால வந்து சரி மீராவை மீட் பண்ணா நம்ம அஃப்கோர்ஸ் ஐ ட்ரீட் ஹர் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல் ஏன்னா I don't, it's not that I don't respect her or something or sometimes people might think avanga pannittu poranga unakku na see of course that's I agree enak adha pathi kavale illa but enna na like people sila vishayangal indha sila vishayangal avanga share la pandranga if you go and check her stories adhu vandha na appreciate panna maten ena and then people also enjoy sirikkranga paakranga so
அது ஃப்ளோல போகுதுன்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ யா பீப்பிள் திங்க் இட் இன் அ ராங் வே ஐ டோன்ட் நோ, அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல, எதுவும் சொல்ல முடியாது. அவங்களை மீட் பண்ணுனா அதை ஒரு கண்டென்ட்டா பிளான் பண்ணிட்டு அதை வச்சு எப்படி வீடியோ போட்டு வைரல் ஆகலாம் தான் நான் பாப்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, சோ நீங்க வந்து நிறைய பேரை கலாய்ச்சிருக்கீங்களா? என்னதான் எங்க சைட்ல தான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தாலும் யாராச்சும் வந்து கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு மிரட்டி இருப்பாங்க நிறைய பேர், அந்த மாதிரி மிரட்டல்கள் ஏதாவது வந்திருக்கா? மிரட்டல் எனக்கு என்னன்னா, இப்ப நான் யாரு ட்ரோல் பண்றேனோ நிறைய பேர் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுவாங்க, நம்ப மாட்டீங்க, அவங்க மெசேஜ் பண்ணி எனக்கு டேக் பண்ணுங்க, கமெண்ட்ல டேக் பண்ணி விடுங்க. ஏன் டேக் பண்ணாம எங்களை அவங்களும் யோசிப்பாங்க, சரி ஓகே நிறைய பேர் பாக்குறாங்க, இன்ஸ்டால அவங்களுக்கு ஒரு ரீச் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப நான் ஆனா சில ரேண்டமான பீப்புள் வந்து இந்த டிபியே வைக்காம இந்த டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லைன்னா வந்து கால்ஸ் மீ புபு குட்டி அந்த மாதிரி எல்லாம் அக்கௌண்ட் நேம் எல்லாம் வச்சுட்டு வருவாங்க சில பேரு. வந்துட்டு வந்து உனக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா அப்படி இப்படி ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் போய் அதுக்கு அந்த வீடியோல போய் பாப்பேன், இல்ல அவ்வளவு ஓவரா ரியாக்ட் பண்ணதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன். ஈவன் ரீசெண்டா ஐ திங்க் ஐ ஹர்ட் தட் அந்த கூட வந்து ஒரு ஒரு வீடியோ ஜாக்கி இருக்காங்க. சோ அவங்கள ஏதோ வீடியோல நான் ஃபீச்சர் பண்ணேன், அது எனக்கு பெருசா தப்பா படல. அவங்க அதுக்கு ஒரு நாலஞ்சு ஸ்டோரி போட்டாங்களா நான் பார்க்க கூட இல்ல, லைக் ஃபாலோ சென்ட் மீ ஸ்கிரீன்ஷாட், நிறைய ஸ்டோரிஸ் போட்டு என்னென்னமோ ஷி வாஸ் ரியாக்டிங்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவு ரியாக்ட் பண்ணதுக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க ஒரு விஜே, இப்ப நீங்க வந்து இந்தியா விஜே இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேனல்ஸ் இன் தமிழ், அதே மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த நேம்ஸ் பட் மத்த சேனல்ஸ் தே ஆர் லைக் ஈக்குவலி பிக் இல்லையா. சோ நீங்க ஒரு விஜேயா இருக்கிறப்போ நீங்க டிக்டாக் பண்றப்போ ரொம்ப சாமானியமான விஷயம் தானே, ஒருத்தங்க ட்ரோல் கண்டென்ட் பண்றவங்க உங்களை வந்து பண்ணியா கலாய்க்க தான் செய்வாங்க. அதுவும் எடுத்துட்டு தான் வந்து யூ ஷுட், ஏன்னா ஒன்லி பாசிட்டிவ் தான் வரணும். ஒன்லி அதே அவங்கள தான் வந்து ஹிப்ஹாப் தமிழ் ஆண்டின்னு சொல்லி கலாய்ச்சாங்க, கமெண்ட்ஸ்ல வேற ஆண்டி ஆண்டின்னு சொல்லுவாங்க. சோ ஹிப்ஹாப் தமிழ் அவங்களை ஆண்டின்னு சொல்லலாம். ஆண்டிங்கிறது இட்ஸ் வெரி செக்ஸிஸ்ட் டேர்ம் என்ன கேட்டீங்கன்னா, கரெக்டா? இப்போ ஒரு பொண்ணு வந்து ஆண்டின்னு கூப்பிட்டா இட்ஸ் வெரி செக்ஸிஸ்ட் டேர்ம் என்ன கேட்டீங்கன்னா. ஹிப்ஹாப் தமிழ் அவங்கள வந்து உட்காந்தே ஆண்டி மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லலாம். நம்ம அவங்க பண்ண டிக்டாக் எடுத்து யாராவது இந்த பொண்ணை பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னோம், அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவும் மெசேஜ் பண்ணாங்க, என்ன டேக் பண்ணப்பா அப்படின்ட்டு. நான் அதை வந்து ஐ டென்ட் டேக், ஏன்னா நம்ம எதுக்கு டேக் பண்ணுவோம், எல்லாரும் டேக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் தான் ஷி பிகேம் ஃபியூரியஸ், எப்படி நம்மள டேக் பண்ணாம போட்டோம் அப்படின்ட்டு. தென் ஷி வாஸ் லைக் சேயிங், நீங்க வந்து என்ன ஃபீச்சர் பண்ணீங்கன்னா அது எங்க சோஷியல் மீடியா பாலிசி அப்படின்ட்டு ஏதோ கதை விட்டாங்க. நான் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட், நான் வந்து லா சப்ஜெக்ட் ஒன்னு இருக்கு, எங்களுக்கு எது வந்து காப்பிரைட் லா எனக்கு தெரியும், எதை டேக் பண்ண பண்ணுங்க ஸ்டடி பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு கதை விட்டாங்க, அது எனக்கு ரொம்ப போகஸா பட்டுச்சு. சோ இக்னோர் ஹெட் மெசேஜ். அதுக்கப்புறம் ஷி ட்ரைட் சம்திங் லைக் மெசேஜ் பண்ணிட்டு நாங்க வீடியோ எடு எடுன்னு, ஐ டென்ட் வாண்ட் டு ரிமூவ் பிகாஸ் ஐ டென்ட் ஃபைண்ட் எனிதிங் ராங் இன் தட் இல்லையா. அண்ட் தென் ஐ டென்ட் ஹேக் ஹர் போன், அவங்க போன்ல இருந்து எடுத்து எதுவும் நான் போடல, அவங்க பப்ளிக்கா டிக்டாக்ல போட்டு ஆல்ரெடி அது 5 மில்லியன் பேர் பார்த்து, அதுல 5-6 பேர் அவங்களை கல்வி ஊத்தின வீடியோ எடுத்துதான் நான் சும்மா ஒரு பார்ட் ஆஃப் த கண்டென்ட்டா சேர்த்தேன். அதுதான் சொல்றேன், லைக் சம் பீப்பிள் ரியாக்ட் இன் டிஃபரெண்ட் வே, சில பேர் கொலை மிரட்டல் வரும்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி மிரட்டல்லாம் இல்ல இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க சில பேர். திஸ் அண்ட் ஐ டோன்ட் டேக் இட் டூ மச் டு ஹெட், அவங்களே இன்னைக்கு போடுவேன் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெண்டு நாளுக்கு அப்புறம் அது பழைய எபிசோட மாறினதுக்கு அப்புறம் அது சூடு முடிஞ்சோடனே தே வில் ஃபர்கெட் அண்ட் மூவ் ஆன். ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுக்கணும்னு நான் வந்து லைக் பண்ண மாட்டேன், ஐ ஜஸ்ட் இக்னோர். சோ உங்களுக்கு இந்த கேர்ள் ஃபேன்ஸ் அப்படின்றவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான மெசேஜ் எல்லாம் வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி ப்ரொபோசல் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா? சீச்சி இல்ல இல்ல, என்ன வந்து டிபிக்கல் யூனிவர்சல் இன்ஸ்டாகிராம் அண்ணனாவே மாத்திட்டாங்க. ஆனஸ்டா சொன்னா, ஏன்னா நான் அந்த மாதிரி வந்து அந்த ஹீரோ டைப் கண்டென்ட், அந்த அந்த பல்ல கடிச்சுக்கிட்டு சட்டை அவுத்து பண்ணி அவுத்து விட்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஐ டோன்ட் மேக் சச் வல்கர் ரொமான்டிக்கா நினைச்சு கிரிஞ்சு அந்த மாதிரி நான் பண்றது இல்ல, நான் காமெடி தான் பண்றேன் பாடுறேன். சோ எல்லா கேர்ள்ஸ், நிறைய கேர்ள்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க, எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் மெசேஜ் வித் ஹாய் அண்ணா, ஹாய் அண்ணா, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. எனக்கு அதுதான் வேணும் எனக்கு, பிகாஸ் ஐ அம் நாட் ஹியர் டு ஏர்ன் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு ஃபேன்ஸ் இல்லை, ஐ மீன் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து இந்த மாதிரி அண்ணான்னு சொல்லி ஜென்னா சப்போர்ட் பண்ணாலும் போகுது, பிகாஸ் ஐ வாண்ட் பீப்பிள் டு வாட்ச் மை வீடியோ, பிகாஸ் ஐ ஆம் ஹியர் டு கிரியேட் வீடியோ அண்ட் ஷோ மை டேலண்ட் அண்ட் டேலண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஒண்ணு ஹீரோவா தூக்கி வச்சு பெரிய ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு பண்ண, டேலண்ட்டை ரீச் வீடியோ ஷேர் பண்ணுங்க தாராளமா, ஒரு நாளைக்கு 30,000 ஷேர் கூட கொடுங்க, அதுதான் இட் வில் ஆக்சுவலி மேக் மீ ஹாப்பி. ஏன்னா அதுதான் என்னோட எஃபர்ட் போகுது கரெக்டா. என்ன பேபி கியூட்டி ஸ்வீட்டின் மெசேஜ் பண்ணலாம் எனக்குலாம், அது ஏன்னா அதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இருக்காங்கிறப்ப வந்து ஐ டோன்ட் வாண்ட் சச் பீப்பிள். அந்த மாதிரி ஆள் இல்லமா, லைக் ஃபேமிலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அத சொல்றேன், ஆளுனாலே எல்லாரும் கால்குலேட் தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். சோ ஓகே, ஒருத்தங்களோட அக்கவுண்ட வந்து நம்ம ஹேக் பண்ணலாம் அப்படினா யாரோட அக்கவுண்ட் ஹேக் பண்ணனும்னு நினைப்பீங்க இன்ஸ்டாகிராம்ல? மீரா மிதுன், மீரா மிதுன். அங்க ஹேக் பண்ண ஒண்ணுமே இல்லங்க, எல்லாமே பாத்துக்கலாம். ஹேக் பண்றதுக்கு எல்லாமே நம்மளே ஓபனா பாக்குறோம், அதுல என்னத்தை ஹேக் பண்ணி என்னத்தை பாத்து. But hack பண்ணுவேனா, I would want to hack probably
AR Rahman says account. I mean, yeah, I want to feel that one day CM irungra mari, one day AR Rahman irundha eppadi irukum, avarku endha mari inbox la messages varum, ena he is a demigod figure for the whole world, not just for India or for Tamilians. So avarku all over world fans irukanga. அவ்வளவு பேர் அவரை ஃபாலோ பண்ணலன்னா கூட அவருக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கம்மி தான். என்ன கேட்டீங்கன்னா அவரெல்லாம் வந்து 50 மில்லியன் 60 மில்லியன் பேர் பண்ணணும் கரெக்டா, அவ்வளவு பட் மியூசிஷியன்னால பண்ண மாட்டாங்க. சோ அவருக்கு எந்த மாதிரி டிஎம்ஸ் வரும், அவரோட இன்பாக்ஸ்ல அவர் யார் யார் கூட எல்லாம் சாட் பண்ணுவாரு, ஏதாவது இந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாரு, அவருக்கு யாரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம அவர் ஒரு கடவுள் மாதிரி பாக்குறப்போ அவர் கேஷுவலான லைஃப் எப்படி இருக்குங்கிறத வந்து எனக்கு கொஞ்சம் விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை, இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. என்ன பாட்டு பாடலாம் கேட்ட வரப்போ நான் இந்த சாங் தான் சொல்லலான்னு வந்தேன். இவ்வளவு நேரம் எங்களுக்காக லைவ்ல இருந்து நிறைய விஷயங்கள் ஜாலியா ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். உங்களை மின்மேலும் நிறைய நிறைய ஹைட்ஸ்ல என்ன கேட்டாலும் okay, all the very best for your future. You honestly have been doing a very good work. Now ella na because na ella YouTube channels rombo in the interviews la paakradhu undu. You okay. Really have a good charm. Nalla pandringa, apdi continue pannunga. Romba the negative comments la sometimes varum, adala vandu mind la eduthukadinga, ena vandu only those who can't be where you are right now will talk bad about you. Almattu yavu vachum, you are doing a great job, just continue. Thank that you. No, thank you so so much. In some big TV channel or maybe appo na avanga vandu interview edupa. யா கண்டிப்பா. ஓகே அகமது, பை, டேக் கேர்.